ஹலோ, உடம்பு குறை பற்றி சில மட்டும் சொல்ல வரேன். இப்போ பண்ணிகிட்ருக்குறது வந்து எஸ்பிசி ஃப்ளோரிங். இது வந்து ஒரு துணிக்கடை. இது இதில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கடைக்கு வந்து டைல் போடுறதா முதல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிசி ஃப்ளோரிங் பண்ணுறதா ஐடியா பண்ணியிருந்தாங்க. எஸ்பிசி ஃப்ளோரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டஸ்ட் ஆகாது, சீக்கிரமாக வேலை முடியும். 2-3 days முடிஞ்சிடும். 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 2 days 1 day அப்படி தான், ரொம்ப நாள் கூட போகாது. ஃப்ளோர் லெவல் கரெக்டாக இருந்தோன்னா ஒரு 2-3 days முடிஞ்சிடும். உங்களுக்கு வேறு என்ன டவுட்னா, டஸ்ட் ஆகுமோன்னு நினைக்கிறீங்க? டஸ்ட்லாம் ஆகாது. ஆல்ரெடி இங்கே உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீட்டில் இல்லை இதேமாரி ஆஃபீஸில் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னாக்கும் பரவாயில்ல. ஒரு ஒரு பக்கமாக நம்ம லே பண்ணிவிட்டு ஒரு ஒரு பக்கமாக மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டஸ்ட் ஆகாது, டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக பண்ணுற வேலை தான் இது. நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது, அந்தளவுக்கு டஸ்ட்டு ஆகாது. இது இங்கே வாலில் டஸ்ட் ஆகும், இல்லை ஒர்க் பண்ணும்போது டஸ்ட்டு வரும் அப்படிலாம் இல்லை. இது மிஷினில் கட் பண்ண மாட்டாங்க, பிளேடில் தான் கட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டஸ்ட்டு ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். அது வீடு ஆல்ரெடி கொடுத்தனும் இருக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிலாம் நினைக்க வேணாம். இது வந்து ரொம்ப டஸ்ட்டு கம்மி. நீங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு கொடுத்தனும் வந்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இது அங்கே இருக்கிற திங்ஸ் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ளோரிங் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துணி கடை. இது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இது இருக்கும். 2 days தான் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் டைமிங்கும் சேவ் ஆகும், அதே மாதிரி டஸ்ட்டும் ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் மெட்டீரியல் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் வெளியில் வாங்கிட்டோம், லே பண்ணுறது தான் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக லே பண்ணித்தரோம், அதுக்கும் எங்கக்கிட்ட ஆள் இருக்குது. அதனால் நீங்கள் எது வேணாலும் கால் பண்ணுங்கள். சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சி, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் கால் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கும் சேஞ்ச் பண்ணித்தரோம். ஸ்கட்டிங் தேவைப்படுதுனாலும் சொல்லுங்கள், ஸ்கட்டிங் இருக்குது, பீடிங் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், கம்மி ரேட்டில் பண்ணித்தரோம்.